Friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க, மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி எஜுகேஷனல் அப்டேட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இவங்களோட அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அது எல்லாமே நம்ம பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாகவே மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டாபிக்ஸுமே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் 24 hours உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். ஓகே, நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் 1.5 வருஷமாக நமக்கு வந்து நம்மளோட கொரோனா பாதிப்பால் நம்மளோட பசங்களோட கல்வி தரம் வந்து குறைஞ்சிட்டே வருது. அதாவது வந்து ஸ்கூலுக்கு போகாமல் பசங்க ஆன்லைன் கிளாஸஸ்லேயே படிச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயன்றது நம்ம ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பேரண்ட்ஸ்க்குமே தெரியும். அதனால் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, செப்டம்பர் 1 முதல் 9வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைரக்டாக கிளாஸ், அதாவது வந்து சுழற்சி முறையில், அதாவது வந்து ஷிஃப்ட் பேசிஸில் நமக்கு வந்து மாறி மாறி, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பசங்களுக்கு வந்து கிளாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ஒரு புதிய விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து பாடத்திட்டம் 1வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை இருக்க பிள்ளைகளுக்கு வந்து பாடத்திட்டங்களை குறைச்சிருக்காங்க. அது என்னென்ன வகையில் குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 2வது வகுப்பு வரையும் 50% குறைச்சிருக்காங்க. 3வது வகுப்பு 4வது வகுப்பு 49% குறைச்சிருக்காங்க. 5வது வகுப்பு வந்து 48% குறைச்சிருக்காங்க. 6வது வகுப்பு வந்து 47% குறைச்சிருக்காங்க. 7, 8வது வகுப்புகளுக்கு வந்து 46% குறைச்சிருக்காங்க. 9வது வகுப்புக்கு 38% குறைச்சிருக்காங்க. 10வது வகுப்புக்கு 39% குறைச்சிருக்காங்க. 11, 12வது வகுப்புக்கு வந்து 35% குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனி வரும் நாட்களில் வந்து நாங்கள் வந்து அது என்னென்ன பாடத்திட்டம் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் வெகு விரைவில் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போத்திய தற்போதைய அப்டேட். இதுதான் உங்களோட பாடத்திட்டங்கள், சமச்சீர் கல்வி பாடத்திட்டங்கள் வந்து குறைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் வெரைட்டி வெரைட்டியாக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போத்திய அப்டேட். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும், உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.